ஒரு பொருளையோ உயிரையோ ஓராயிரம் பெயர் கொண்டு வர்ணிக்க கொஞ்சம் தமிழால் மட்டுமே இயலும். ஆம், யானைக்கு மட்டுமே 70க்கும் மேற்பட்ட பெயர்கள் நம் சங்க இலக்கியங்களில் உண்டு. காட்டின் பெரும் உயிர், ஞானம், பொறுமை, வீரம், கம்பீரம் என எல்லாவற்றிற்கும் பெயர் போன யானையை சங்கத்தமிழ் கொண்டாடி இருக்கிறது. சங்கத்தமிழ் யானைக்கு வழங்கிய பல்வேறு பெயர்களையும் அதற்கான காரணங்களையும் நாம் காணலாம். யானை, பெரிய மரக்கலம் போன்ற உடல் அமைப்பினை கொண்ட விலங்கு. களிறு, கருமை நிறம் கொண்ட தாக்கும் இயல்புடைய பெரிய விலங்கு. புகர்முகம், முகத்தில் நிறைய புள்ளிகளை உடைய விலங்கு. கயவாய், பெரிய வாயினை உடைய விலங்கு. பிடி, கையால் பிடித்து வைத்ததை போல் சிறிய மறுப்புடைய பெண் யானை. வேலம், கரும்பையும் மூங்கிலையும் விரும்பி தின்னும் விலங்கு. தைமான், தும்பிக்கை கொண்ட விலங்கு. ஒருத்தல், அளப்பரிய வலிமை கொண்ட தனியொரு ஆண் யானை. கயமுனி, பெரும் துன்பம் தரக்கூடிய சினங்கொண்ட விலங்கு. கோட்டுமா, மறுப்புடைய விலங்கு. கயந்தலை, பெரிய தலையனை உடைய விலங்கு. கயமா, மிகப்பெரிய விலங்கு. பொங்கடி, மிகப்பெரிய அடியனை கொண்ட விலங்கு. பிணிமுகம், நோயினால் அழுது வருந்துவதை போன்ற முகமுடைய விலங்கு. மதமா, மதம் பிடிக்கின்ற விலங்கு. தோல், துருத்தி போன்ற தும்பிக்கையை கொண்ட விலங்கு. கரையடி, உரல் போன்ற காலடியினியை கொண்ட விலங்கு. உம்பல், நல்ல உயர்ச்சியை கொண்ட வலிமையான விலங்கு. வாரணம், கடல் போல் ஆர்ப்பரிக்கும் சங்கு போல் கூறிய வெண்மறுப்புடையதுமான விலங்கு. நாகம், மேகம் போல் ஒளியை எழுப்புவதும் பாம்பு போல் வளைவதுமான துதிக்கையை உடைய விலங்கு. பூட்கை, புலையுடையதும் வலிமை மிக்கதுமான தும்பிக்கையை கொண்ட விலங்கு. குஞ்சரம், வளைந்து தொங்கும் தும்பிக்கையை கொண்ட விலங்கு. கரி, கருமியும் பெருமையும் கொண்ட விலங்கு. இப்படி பல பெயர்களால் சங்கத்தமிழர்கள் யானையை போற்றி புகழ்ந்திருக்காங்க. யானைக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கே வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கே வியூஸ். நன்றி.